முயன்றால் முடியாதிலே முயலா விட்டால் உனக்கு என்று ஏதும் இல்லை வணக்கம் இரண்டு நீங்கள் எக்ஸாம் தவிச்சு அழிக்கி நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன்னா நம்ம டைட்டிலில் பார்த்த மாதிரி பிஎஸ்சி டிகிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இன்ஜினியரிங் டிகிரி டிகிரி நம்ம வந்து படிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசிக் சின்ன இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கு வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வீடியோ மூலிமா வந்து பார்த்தோம்னா அதாவது பிஎஸ்சி முடிச்சதுக்கப்புறம் பி இ கோர்ஸ் படிக்கலாமா அப்படி படிக்கணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு நம்ம என்ன மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணணும் அதுக்கு என்ன எலிஜிபிள் வேணும் பிஎஸ்சியில் எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம எடுத்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் வேறு எந்த மெத்தர்டுலையாவது நம்ம இன்ஜினியரிங் லேட்டான டிகிரி வந்து படிக்க முடியுமா அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் அது மட்டும் இல்லாமல் அப்படி நம்ம இன்ஜினியரிங் லேட்டான டிகிரி பிஎஸ்சி முடிச்சதுக்கப்புறம் படித்தோம்னா நார்மலாக இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கும் நம்மளுக்கும் ஈக்குவலான ப்ரிஃபரன்ஸ்க்கு வந்து ஜாப்புக்கு வந்து கிடைக்குமா அந்த மாதிரியான ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா பிஎஸ்சி முடிச்சதுக்கப்புறம் நான் இன்ஜினியரிங் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் படிக்கலாம் அதாவது மூணு வருஷம் பிஎஸ்சி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இன்ஜினியரிங் வந்து டேரெக்டாக வந்து செகண்ட் இயரில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஃபஸ்ட் இயரில் ஜாயின் பண்ணணும் அவசியம் இல்லை நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து பார்த்தா பிஎஸ்சி மார்க்கை வச்சு நீங்கள் வந்து பார்த்தா செகண்ட் இயரில் காலேஜில் டேரெக்டாக வந்து இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் வேணாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா நார்மலாக ப்ளஸ் டூ முடிச்சு போகிறவங்க வந்து பார்த்தா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அதாவது டிஎன்இஏ அப்படிங்கிற கவுன்சிலிங் பேஸில் வந்து அதாவது ப்ளஸ் டூவில் வாங்கின மார்க் பேஸில் ஃபிசிக்ஸ் செமஸ்ட்ரி மேக்ஸில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்களோ அது பேஸில் வந்து பார்த்தா அட்மிஷன் வந்து கிடைக்கும் தமிழ்நாட்டில் இருக்க இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு பட் நீங்கள் பிஎஸ்சி முடிச்சு போகும்போது வந்து பார்த்தா தமிழ்நாடு லேட்டர் என்ட்ரி அட்மிஷன் அப்படிம்பாங்க அதாவது டி என்எல்இஏம்பாங்க இது வந்து எதுக்கான கவுன்சிலிங் அப்படின்னு பார்த்தா நார்மலாக வந்து பார்த்தா டென்த்து முடிச்சுட்டு நிறைய பேர் டிப்ளமோ வந்து படிப்பாங்க டிப்ளமோலையும் வந்து பார்த்தா நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது இவங்களாம் வந்து நிறைய ஹையர் ஸ்டடி ஆப்ஷன்ஸாக வந்து இன்ஜினியரிங் படிக்கணும்னு வந்து ஆசைப்படுவாங்க ஸோ மாதிரி இன்ஜினியரிங் வந்து செகண்ட் இயரில் டேரெக்டாக வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான கவுன்சிலிங் தான் அதாவது டிப்ளமோ முடிச்சவங்க செகண்ட் இயரில் இன்ஜினியரிங் டேரெக்டாக வந்து ஜாயின் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அவங்களுக்கான கவுன்சிலிங் தான் வந்து பார்த்தா தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கண்டக்ட் பண்ணுற லேட்டர் என்ட்ரி அட்மிஷனுக்கான கவுன்சிலிங் இது வந்து பார்த்தா உங்களுக்கு எந்த விதமான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுவுமே இதுக்கு இது க்கு வந்து பார்த்தா நீங்க டிப்ளமோல எவ்வளவு மார்க் வாங்கி அது பேஸ்ல வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி வந்து பார்த்தா தமிழ்நாட்டில் நிறைய कॉलेजेसல நீங்க டேரெக்டாக வந்து செகண்ட் இயர் அட்மிஷன் வந்து வாங்க முடியும் இந்த கவுன்சிலிங்கை யூஸ் பண்ணி பார்த்தோம்னா நீங்கள் பிஎஸ்சி முடிச்சிருந்தாலும் தமிழ்நாடு லேட்டர் என்ட்ரி அட்மிஷன் மூலியமாக வந்து பார்த்தோம்னா நீங்கள் டேரக்டாக வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் பிஇ கோர்ஸோ பிடெக் கோர்ஸோ செகண்ட் இயரில் வந்து ஜாயின் பண்ண முடியும் அதாவது நீங்கள் ஃபஸ்ட் இயர் வந்து படிக்க தேவையில்லை நீங்கள் மூணு வருஷத்துக்கான இன்ஜினியரிங் கோர்ஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணால் போதும் பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணும் மூணு வருஷம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா லேட்டர் என்ட்ரி மூலியமாக நீங்கள் வந்து செகண்ட் இயரில் இன்ஜினியரிங் வந்து மொத்தம் நாலு நாலு வருஷக்கான டிகிரி அதில் வந்து பார்த்தா நீங்கள் செகண்ட் இயரில் போய் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் மொத்தம் வந்து பார்த்தா உங்களுக்கு மூணு வருஷக்கான இன்ஜினியரிங் டிகிரி தான் ஸோ டோட்டலாக

இதுக்கு பேசிக் எலிஜிபிள் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தா பிஎஸ்சி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் பிஎஸ்சி பொறுத்தவரையும் பார்த்தா குறிப்பிட்ட இந்த ஸ்ட்ரீம் தான் படிச்சிருக்கணும் அப்படிங்க மாதிரியான எந்த ரூல்மே இல்லை நீங்கள் பிஎஸ்சி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதான் வந்து மெயின் ரூலாக வந்து வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பர்சன்டேஜ் வரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு கேட்டகரி பொறுத்தவரையும் பொறுத்த மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பெர்சன்டேஜ் வந்து சேஞ்ச் ஆகும் இப்போ ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் உங்களுக்கு வந்து நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கணும் பிசியாக இருந்தால் நாற்பது பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கணும் எம்பிசி அண்டு டிஎன்சியாக இருந்தால் நாற்பது பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கணும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த மாதிரியான கேட்டகிரியில் இருந்தீங்கன்னா நாற்பது பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணி இவ்வளோ பர்சன்டேஜ் உங்கள்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக தமிழ்நாடு லேட்டர் என்ட்ரி அட்மிஷன் மூலிமா நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் செகண்ட் இயரில் வந்து அட்மிஷன் கண்டிப்பாக வந்து நீங்கள் வாங்க முடியும் இதுக்கு வந்து பார்த்தா நீங்கள் நார்மலான மெத்தட் தான் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதாவது தமிழ்நாடு லேட்டர் என்ட்ரிக்கான அட்மிஷன் வந்து ஒவ்வொரு வருஷமும் ரிலீஸ் பண்ணுவாங்க அது வந்து குறிப்பிட்ட டேட் வந்து கொடுத்துருவாங்க ஆன்லைனில் தான் வந்து அப்ளிகேஷன் இருக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா மேஜராக வந்து உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் அதாவது உங்களோட பே பேரு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா உங்களோட மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இந்த மாதிரிலாம் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லாகின் ஐடி வந்து ஜென்ரேட் ஆயிடும் அந்த லாகின் ஐடியில் போய் உங்கள் பாஸ்வேர்டு எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்திங்கன்னா உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக வந்து அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தா நீங்கள் வந்து அக்கடாமிக் இயரில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அது இல்லாமல் டென்த்து மார்க் என்ன டுவெல்த்து மார்க் என்ன இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்கும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து சப்மிட் வந்து கொடுத்துடலாம் சம்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தா அவங்க வந்து ஒரு மெரிட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்ளிகேஷனுக்குன்னு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்தோம்னா தமிழ்நாடு லேட்டர் அட்மிஷன் வந்து வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஒரு மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க அதில் வந்து உங்கள் நேம் இருந்தால் குறிப்பிட்ட கால் லெட்டர் வந்து உங்கள் வீட்டுக்கோ இல்லை உங்கள் மெயிலுக்கோ வரும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நீங்கள் என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தா அந்த கால் லெட்டரில் வந்து பார்த்தா குறிப்பிட்ட பிளேஸ் குறிப்பிட்ட டைம் இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணிப்பாங்க சோ அந்த இடத்துல போய் பார்த்தோம்னா நீங்க வந்து ஆன்லைனில் வந்து கவுன்சிலிங் வந்து அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் இதெல்லாம் வந்து நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும் நீங்க ஸோ காலேஜ் கோர்ஸ்க்குலாம் வந்து பார்த்தா முன்னாடியே வந்து பார்த்தா நீங்கள் எந்த காலேஜில் ஜாயின் பண்ண போகிறீங்க உங்களுக்கு எந்த காலேஜ் பிடிச்சிருக்கு எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது முன்னாடி வந்து நீங்கள் டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அந்த பிளேஸ்க்கு போனதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் ஆன்லைனில் வந்து காலேஜ் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் மெரிட் லிஸ்ட் பேஸில் கேட்டகரி பேஸில் இது பேஸில் வந்து உங்களுக்கு வந்து காலேஜ் வந்து கிடைக்கும் காலேஜ் வந்து ஓகே ஆனதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் லெட்டர் வந்து கொடுப்பாங்க குறிப்பிட்ட டேட் வந்து கொடுப்பாங்க அந்த டேட்டுக்குள்ளே வந்து பார்த்தா உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்களோ அந்த காலேஜில் போய் நீங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே ரிப்போர்ட் பண்ணிடணும் அதாவது ஜாயின் பண்ணிடணும் சப்போஸ் அந்த டேட்டுக்குள்ளே போய் மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணலைன்னா உங்களோட வந்து அப்ளிகேஷன் வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரியான பேசிக் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் பிஎஸ்சி முடிச்சதுக்கப்புறம் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் செகண்ட் இயரில் கண்டிப்பாக வந்து அட்மிஷன் வந்து வாங்க முடியும் ஸோ இந்த மாதிரியான பிஎஸ்சி கோர்ஸ்லாம் நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படீங்கன்னா நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டிய சில பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து பார்த்தா எந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக படிச்சுட்டு இருக்கீங்க பிஎஸ்சியில் வந்து பார்த்தா எக்கச்சக்கமான ஸ்ட்ரீம்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அதில் ஒரு ஸ்ட்ரீம் தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி படிச்சுட்டு இருப்பீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தா உங்கள் ஸ்ட்ரீமுக்கு ரிலேட்டடான சப்ஜெக்ட் வந்து நீங்கள் இன்ஜினியரிங் பொறுத்தவரையும் சூஸ் பண்ணுங்கள் அது வந்து உங்கள் கேரியருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சப்போஸ் வந்து பார்த்தா பிஎஸ்சியில் எலக்ட்ரானிக்ஸ் நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பிஇ பிடெக்கில் வந்து பார்த்தா ஈஸி வந்து சூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி இது ரிலேட்டான ஏதாவது கோர்ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது வந்து பார்த்தா பி பிஇ பி டெக் பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லை இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணிக்க ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் ரிலேட்டான டிகிரி வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் இது எதுக்காக கம்பல்சரியாக இப்படி தான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரூலாக இல்லை பட் எதுக்காக அப்படின்னு பார்த்தா நீங்கள் பிஎஸ்சியில் வந்து பேசிக் வந்து கற்றுப்பீங்க இன்ஜினியரிங் போகும்போது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக கற்றுக்கும்போது உங்களோட கேரியருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதாவது அடுத்தடுத்து வந்து உங்கள் ஸ்கில் ப்ளஸ் நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் இருக்கும் சோ இந்த மாதிரியான பாயிண்ட் வந்து நீங்க மைண்ட்ல வந்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா காலேஜ் சூஸ் பண்ணும்போது நீங்கள் காலேஜில் எப்படி பிளேஸ்மெண்ட் இருக்குது ஏன்னா மோஸ்ட்டாக வந்து நம்ம காலேஜ் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு ஆசை நிறைய பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் ஸோ அந்த மாதிரி காலேஜில் ப்ளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கங்க ஸ்டாஃப்ஸ்லாம் எப்படி இருக்காங்க காலேஜோட லொக்கேஷன் எப்படி இருக்குது இந்த மாதிரியான பேசிக் டீடெயில்ஸ்லாம் வந்து செக் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்க ஒரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ரெகுலராக அதாவது ப்ளஸ் டூ முடிச்சிட்டு இன்ஜினியரிங் ஃபோர் இயர்ஸ் படிக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரியான பிஎஸ்சி முடிச்சிட்டு த்ரீ இயர்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கா ஜாப்பில் வந்து பார்த்தா அந்த ரெகுலர் போர்டில் படிக்கிறவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தருவாங்களா அந்த மாதிரி மாதிரியான கேள்விகள் இருக்கு அதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தா அப்பெல்லாம் யாருமே வந்து உங்களுக்கு பார்க்கறது உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அவங்க பார்க்கறது உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கா பிளஸ் டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கா பிளஸ் ஆப்டிவ் நாலேஜ் கொஞ்சம் இருக்கா இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் மட்டும் தான் வந்து செக் பண்ணுவாங்க மற்றபடி பார்த்தோம்னா நீங்கள் மூணு வருஷக்கான இன்ஜினியரிங் கோர்ஸா நாலு வருஷக்கான இன்ஜினியரிங் கோர்ஸா அப்பெல்லாம் வந்து மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸில் வந்து செக் பண்ண மாட்டாங்க உங்களுக்கும் வந்து பார்த்தா ரெகுலராக இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான லேட்டர் என்ட்ரி மூலியமாக இன்ஜினியரிங் படித்தாலும் ஈக்குவலான ப்ரிஃபரன்ஸ் தான் வந்து ஜாப் பொறுத்த வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நீங்களும் அவங்க அப்ளை பண்ணுற எல்லா ஜாப்புக்குமே வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் ஸோ வேறு எந்த மெத்தடில் நம்ம இன்ஜினியரிங் லேட்டான கோர்ஸ் வந்து படிக்க முடியும் அப்படின்னு வந்து பார்த்தா பிஎஸ்சி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க வேறு எந்த மெத்தடில் வந்து இன்ஜினியரிங் ஏதாவது அதாவது டெக் படிக்காமல் வேறு எந்த மெத்தட் யூஸ் பண்ணி இன்ஜினியரிங் டிகிரி லேட்டான டிகிரி வந்து படிக்க முடியும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் வந்து பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது அதாவது எம் டெக் படிக்கிறதுக்கு எம்இ எம் டெக் படிக்கிறதுக்கு நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் எம்இ எம் டெக் வந்து படிக்கலாம் அதெல்லாம் வந்து பார்த்தா கேட் எக்ஸாம் எழுதலாம் டான்செட் எக்ஸாம் எதாவது இது மாதிரி டாப் லெவல் எக்ஸாம்ஸ்லாம் நிறைய நிறைய வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணிட்டு பிஎஸ்சி வந்து த்ரீ இயர்ஸ்க்கான கோர்ஸ் எம்எஸ்சி வந்து டூ இயர்ஸ்க்கான கோர்ஸ் அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நீங்கள் கொஞ்சம் டாப் லெவல் காலேஜஸில் எம்இ எம்டெக் வந்து உங்களுக்கு பிடிச்ச ரீசனில் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி படிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா எம்எஸ்சி படிச்சுட்டு நம்ம எம்டெக் படிக்கிறதுக்கும் இல்லை பிஎஸ்சி படிச்சுட்டு பிடெக் பிஇ படிக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தா நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும் அதாவது நீங்கள் பிஎஸ்சி வந்து த்ரீ இயர்ஸ் படிப்பீங்க அப்புறம் வந்து பார்த்தா பிஇ பிடெக் டிகிரி வந்து பார்த்தா லேட்ரண்டியில் போனிங்கன்னா அது மூணு வருஷம் வந்து படிப்பீங்க அதுக்கப்புறம் எம்டெக் வந்து பார்த்தா உங்களுக்கு ரெண்டு வருஷக்கான டிகிரி டோட்டலாக வந்து உங்களுக்கு எட்டு வருஷம் ஆயிரும் அதாவது எம்டெக் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பட் இந்த மெத்தட் அதாவது பிஎஸ்சி மூணு வருஷம் முடிச்சுட்டு அடுத்து எம்எஸ்சி ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தா எம்இ எம்டெக் வந்து ரெண்டு வருஷம் ஸோ டோட்டலாக செவன் இயர்ஸில் நீங்கள் எம்இ எம்டெக் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க ஸோ அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் ஒரு வருஷம் வந்து உங்களுக்கு கம்மியாகுது அது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்னே வந்து சொல்லலாம் அதனால் முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தா பிஎஸ்சி படிச்சிங்கன்னா நீங்கள் பிஇ பிடெக் சூஸ் பண்ணுறத விட அடுத்து எம்எஸ்சி சூஸ் பண்ணிட்டு அடுத்து ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இந்த டான்ஸ் கேட்டு இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் பட் இந்த எக்ஸாம்லாம் கொஞ்சம் டஃபாக தான் இருக்கும் பட் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா எம்இ எம் டெக் ஜாயின் பண்ணும்போது எம்இ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வந்து சூப்பராக இருக்கும் நம்பர் ஆஃப் இயர்ஸும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும் ஃபீஸ் லெவலும் வந்து பார்த்தா விட உங்களுக்கு எம்எஸ்சிக்கெலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணி கூட வந்து படிக்கலாம் இது எல்லாமே உங்கள் ஸ்கில் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும் தான் இருக்குது பட் அந்த மெத்தடை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒன் இயர் வந்து ரெடியூஸ் ஆகும் இது ஒரு பெரிய அட்வான்டேஜே வந்து சொல்லலாம் பட் ஸ்கோப்னு பார்த்தோம்னா ரெகுலராக இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரியான பிஎஸ்சி மூலியமாக லேட் மூலியமாக போகிறவங்களுக்கும் ஈக்குவலான ஸ்கோப்பே இருக்கவங்களுக்கு உங்களுக்கு அதாவது நீங்கள் பிரைவேட் ஜாபுக்கு போனாலும் சரி கவர்மெண்ட் ஜாப்புக்கு போனாலும் சரி அப்படி இல்லைனா ஹையர் ஸ்டடிஸ் படித்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஈக்குவலான ப்ரிஃபரன்ஸே இருக்கவங்களுக்கு உங்களுக்கு ஸோ இந்த வீடியோ மூலிமா பிஎஸ்சி முடிச்சதுக்கப்புறம் இன்ஜினியரிங் படிக்கலாமா அப்படி படித்தா அந்த டிகிரி வேலிடாக இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு நிறைய பேருக்கு இந்த மாதிரியான வீடியோ ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்